ஒரு மகள் தன்ன உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கண்ணால் தான் கொண்டு போனான். இது பெரியாழ்வாருடைய பாசுரம். ஒரு மகளைப் போலே ஆண்டாளை வளர்த்தார், திருமகளைப் போல வளர்த்தார். செங்கண் மாலான திருவரங்கநாதன் ஆண்டாளை கல்யாணம் பண்ணிக்கொண்டு அழைத்து போனான். உலகம் நிறைந்த புகழோடே பெரியாழ்வார் ஆண்டாளை வளர்த்தாராம். இப்பாசுரத்தில் நேரே ஆண்டாள்ங்கிற பெயர் வராவிட்டாலும் அவ்வாண்டாளை அப்படித்தானே பெரியாழ்வார் வளர்த்தார். அவ்வாழ்வாருடைய சன்னதி வாயிலில் அவருடைய தஜஸ்தம்பத்துக்கு அருகிலே இப்போது இருக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் சன்னதி வாசலில் இருக்கிறோம். மற்ற ஆழ்வார்களிலும் பெரியாழ்வாருக்கு ஒரு தனி சிறப்புண்டு. மற்ற எல்லாரும் பெருமாளை சேவித்த உடனே தங்களுக்கு முக்தி வேணும், இவ்வுடலை கழித்துக் கொடுக்க வேண்டும், சம்சார துன்பத்திலிருந்து காத்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டுவர்கள். ஆனால் பெரியாழ்வார் பெருமாளை சேவிச்ச உடனே தனக்கொன்னு வேணும்னே கேட்கவில்லை. இது ஸ்ரீவில்லிபுத்தூர். சற்று தொலைவில் இருக்கக்கூடிய மதுரை பட்டணம். அதிலே வல்லபதேவன் என்கிற பாண்டிய மன்னவன் இருந்தானாம். இது வெகு காலத்துக்கு முன்னே பெரியாழ்வார் இருந்தபோது நடந்த சரித்திரம். அவனுக்கு யார் முழுகுதற் கடவுள் என்று ஸ்தாபிக்க வேணும், இது யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை ஏற்பட்டது. அப்ப எல்லா ஊரில் இருக்கிற பண்டிதர்களையும் அழைத்தான். இவ்வூரிலிருந்து பெரியாழ்வாரும் பெருமானுடைய ஆணைக்கிணங்க சென்றார். வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான். என்னென்ன வேத வாக்கியங்களை எடுத்து சொல்ல வேண்டுமோ அவை அத்தனையும் சொல்லி திருமால் ஸ்ரீமன் நாராயணன் அவன் பரதேவதை என்று அருதியிட்டார். உடனே வைக்கப்பட்டிருந்த பொற்கிழி தானே தாழ்ந்து ஆழ்வாரிடத்தே வந்து சேர்ந்தது. இப்படி தன்னுடைய சந்தேகத்தை பெரியாழ்வார் தீர்த்து கொடுத்தார் என்கிற காரணத்தாலே அவருக்கு கொண்டாடி யான பேரிலே ஏற்றி மன்னவன் ஊர்வலமாக அழைத்து வந்தான். அப்போது ஆகாச மார்க்கத்தில் கருட வாகனத்திலே ஏறி பகவானும் தன் பிராட்டிமார்களுடைய தரிசனம் கொடுத்தான். அதை சேவித்த உடனே ஆழ்வாருக்கு தோணித்தான், இந்த துஷ்டமான தேசத்தில் துஷ்டமான காலத்தில் இத்தனை பேருடைய கண்பட பெருமாள் எழுந்தருளுகிறானே, அவனுடைய திருமேனிக்கு ஒன்றும் ஆபத்து வராமல் இருக்க வேண்டுமே என்று ஒரு தாயார் தன் குழந்தைக்கு எப்படி பறிவளோ அதை போல பாசத்தோட பறிந்தார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று பல்லாண்டு பாடினார். பாடணும்னா தாளம் வேணுமே, ஆன பேர்ல கிடந்த மணிகளையே எடுத்து தாளமாக சேர்த்து திருப்பல்லாண்டுங்கிற 12 போஷரங்களை பாடியிருக்கிறார். அந்த போஷரத்தில் தனக்கொன்று வேணும்னு ஆழ்வார் கேட்டுக்கலே, உன் திருவிடுதல் நன்றாக இருக்க வேண்டும், உன் திருமாறுதலே நாச்சியார் நன்றாக இருக்க வேண்டும், உன் வளர்க்கையாழி இடக்கை சங்கம் பல்லாண்டு பல்லாண்டு இருக்க வேண்டும் என்று அவனுக்காக பறிந்தாரே தவிர தனக்காக ஒன்று கேட்டுக்கொள்ளவில்லை. ஆகையால்தான் மற்றாழ்வார்கள் எல்லாரும் இருக்கும்போது பெரியாழ்வார் என்கிற பெயர் இவருக்கே ஏற்பட்டது. அன்னைக்கு அவர் பாடின பல்லாண்டு இன்னைக்கு நிச்சலும் இந்த கோவில்ல நடந்துட்டு இருக்கு. இப்போது நீங்கள் சேவிப்பது காலையில் தினப்படியே பெரியாழ்வார் தன் சன்னதியிலிருந்து வெளியே வந்து வலது புறம் திரும்பினால் வடபெரும் கோயிலுடையானுடைய சன்னதி, வடபத்திரசாயினுடைய சன்னதி. அவனை நோக்கி பல்லாண்டு பல்லாண்டுங்கிற பாசுரம் பாடுவர். அர்ச்சக சுவாமி பெரியாழ்வார் விக்கிரகத்தை தன்னுடைய திருமார்பிலே சார்த்தி கொண்டு வெளியில எழுந்துருள பண்ணிட்டு வருவர். அரையர் சுவாமி அருகிலே இருந்து தாளமிசைத்து பல்லாண்டு பல்லாண்டுன்னு பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுவர். இத போல எந்த ஊர்ல நடக்கிறது? நித்தியப்படி இங்குதானே நடக்கிறது. ஆகையாலேதான் விஷ்ணு சித்தர்கள் இவ்வாழ்வாருக்கு பெரியாழ்வார் என்கிற பட்டப்பெயர் ஏற்பட்டது. 37வது ஸ்லோகத்தில் காம ஏஷா குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவ மகாசனஹ மகாபாப்மா வித்தி ஏனமிக வைரிணம் என்று பார்த்தோம். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், ஆத்மா இருக்கிறார், அவருக்கு உடல் இருக்கிறது, இந்த காமங்கிறது என்னது, எந்த இடத்துல ஒட்டி கொண்டிருக்கும், ஏதாவது தண்ணீர் போட்டு கழுவினா போடுமா என்று நமக்கு தோணும். இது அர்ஜுனனே சந்தேக கண்ணோடு கண்ணனை பார்த்தான். அதற்கு கண்ணன் பதில் தெரிவிக்கிறார், காமம் குரோதம்னா என்னது தெரியுமா அர்ஜுனா, நம்முடைய ஆத்மாவின் அறிவின்
வேறுபாடுகள், நம்மிடத்தில் அறிவு இருக்கு ஞானம், இந்த ஞானத்தினுடைய வெவ்வேறு நிலைகள் வெவ்வேறு தசைகள், அதைத்தான் காமம்னு சொல்றோம். நம் அறிவு ஆசைக்குட்பட்டால் காமம், நம் அறிவு கோபத்துக்குட்பட்டால் குரோதம். அப்ப நம்முடைய அறிவே தான், அந்த அறிவே வெவ்வேறு நிலைகளுக்கு போகிறது இல்லையே. சிநேகம், பக்தி, காமம், குரோதம், இதெல்லாம் அறிவினுடைய வெவ்வேறு நிலைகள். இது ஆத்மாவினுடைய அறிவு சம்பந்தப்பட்டதாச்சு. ஆனா காமம்ங்கிறது எப்படி இருக்கு? ரஜோகுண சமுத்பவா, ரஜோகுணத்தால வளர்ந்ததுன்னு கண்ணன் சொன்னான். அர்ஜுன மனசுல ஏற்பட்ட சந்தேகம், ரஜோகுணம் நம்ம அறிவில் இருக்கு, நம்ம இடத்துல காமங்கிறது அறிவினுடைய ஒரு வேறுபாடு. அப்படி இருக்கிறச்சு ரஜோகுணத்திலேருந்து அது எப்படி பிறக்கும்? ரஜோகுணம் எங்க இருக்குன்னு நாம பார்த்திருக்கோம். சத்தம் ரஜஸ்தமயிதி குணாக பிரகிருதி சம்பதாக, சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்லாம் பிரகிருத்தியோட இருக்கு. பிரகிருதிங்கிறது மூல பிரகிருதி, அதிலிருந்துதான் பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், அதிலிருந்துதான் நம்ம உடலே உருவாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். அப்ப சத்தமும் ரஜஸும் தமசும் உடலோட விட்டு பிரியாமல் இருக்கிறது. ஆனா காமமும் கோபமும் ஆத்மாவின் அறிவினுடைய வெவ்வேறு நிலை. ஒன்றே அறிவினுடைய வேறுபாடு, ஒன்றே உடலோட ஒட்டின் இருக்கிறது. அப்ப எப்படி இது அதை மூடும்? இது போய் அதை தடுக்கிறது, இது அதற்கு எதிரின்னு சொல்லுகிறானே, எப்படி அது எதிரி என்று கேட்டால், ரொம்ப சுலபமா சொன்னான் கண்ணன், அந்த ஆத்மா இந்த உடலுக்குள்ளதானே உறைகிறது. அர்ஜுனா, உடம்ப மூடி முடித்து சத்தம் ரஜஸ் தமசுன்னா உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவை அது மூடிடாதா? அதனால ஆத்மாவை இந்த சத்தம் ரஜஸ் தமசு மூடுகிறது. அதுல ரஜோ குணங்கிறது ரொம்ப வலிமை பெற்றது, அந்த குணம் தான் ஞானத்தை மறைக்கிறது. ஆத்மாவின் ஞானம், அந்த ஞானமே தான் காமம், ஞானமே தான் கோபம் ஆகும். அது அத்தனை ஏற்படுத்துறது யாரு? உடலோட வெட்டி பிரியாமல் இருக்கிற ரஜோகுணங்கள். இதனால இவற்றை நீ பகைவையாக தெரிந்துகொள். ரஜோகுண சமுத்பவா காமயேஷா, காமங்கிறது எத்தனை இட்டாலும் எத்தனை அனுபவித்தாலும் போருங்கிற புத்தி வராது. நான் இப்ப காமம்னு சொல்றது ஆண் பெண் காமத்தை மட்டும் அல்ல, ஏன்னா அது காமத்தில் ஒரு வகை, ஆனா எல்லாமே காமம். ஒரு சோற்ற சாப்பிடுறோம், தேவைக்கு அதிகமா சாப்பிடணும்னு நினைச்சா காமந்தான். ஒரு விஷயத்தை ஏதோ கேட்டுண்டே இருக்கணும்னு ஆசைப்படுறோம், தேவையில்லைன்னு வச்சுக்கோ, அதுக்கு மேல அதை கேட்டுண்டே அதற்கு ஆசைப்பட்டா காமந்தான். சொத்து சேர்த்து வச்சிருக்கோம், நம்ம வாழ்க்கைக்கு மீறியதாக சேர்த்து வச்சிருந்தோம்னா காமந்தான். இதெல்லாம் ஒரு வகை பற்றுதல் இல்லையே. சோற்று நாக்குக்காக, மனம் மூக்குக்காக, பார்வை இன்பம், எதுவே பார்க்கிறோம் கண்ணுக்காக, ஆக இது ஒண்ணுன்னு காமம். இதே ஒரு நிலையை தாண்டிடுத்துன்னு வச்சுங்க, யாரும் சாப்பிட வேண்டான்னு சொல்லல, யாரும் முகர வேண்டான்னு சொல்லல, யாரும் பார்க்க வேண்டான்னு சொல்லல, ஆனா எது தேவையோ அந்த தேவைக்கு மேல போயிடுத்துன்னா காமம். அந்த காமம் எப்பவா நமக்கு போருங்கிற எண்ணத்தை கொடுத்துருக்கோம்னா அலம்புத்தியே வராது. போருங்கிற எண்ணம் வராமல் இது தூரா குழி, அம்மாவியார் ஒரு கோஷரத்தில் தெரிவிக்கிறார், தூரா குழி தூர்த்து எனனால் அகன்னிருப்பன். எத்தனை நாள் இந்த காமத்துக்கு நான் தீனி போட்டு போறேன்னு தெரியலையே. ஓரளவுக்கு தீனி போட்டு முடிஞ்சதுன்னு வச்சுங்க, நிறுத்தலாம். ஆனா நெருப்புக்கு நீங்க எத்தனை போட்டு இருந்தாலும் கொண்டா கொண்டான்னு மேல மேல எரியும் இல்லையோ. சாதாரணமா நெருப்பு எரியறது, அதுக்குதான் ஒண்ணு போடும், போட்ட உடனே சரியும் திருப்தி ஏற்பட்டு அணையன மொழியோ. ஆனா என்ன நடக்கிறது லோகத்துல, இது போட்ட உடனே அதனால இன்னும் குறைந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறது, இன்னும் தூரங்கிறது. இந்த காமம் ஆசைங்கிறது அதே போலப்பட்டதுதான். அதனால காமங்கிறது மகாசனஹா, எத்தனை தீனி போட்டாலும் அடங்காததான காமம். இந்த குழிக்கு ஆழம் தெரியாது, ஒரு குழியை வெட்டிட்டு அடியே கிடையாது, அதெல்லாம் பொருளை போட்டு ரொப்பிண்டே இருந்தோம்னா எத்தனை ரொப்பினாலும் குழிக்கு நமக்கு ஆழம் தெரியாது இல்லையோ. அதனாலதான் மகாசனஹா வித்தி ஏனமிக வைரிணம், இந்த காமத்தை உனக்கு பகைவனாக தெரிந்துகொள். ஆத்மா அதன் அறிவு, அறிவின் வேறுபட்ட நிலை காமமும் கோபமும். உடல் உடலோட எப்போதும் தொடர்பு கொண்டிருக்கும் ரஜோகுணம், உடலுக்குள்ளேயே ஆத்மா இருக்கிறபடியாலே அந்த ரஜோகுணம் காமத்தை நம்மிடத்தில் விளைவிக்கிறது. இது முதல் பதில் வந்தது. அடுத்த கல்வி அர்ஜுனன் கேட்டான், ரஜோகுணத்தினுடைய தாக்குதனால காமம் வளர்றதுன்னு சொன்னியே, கூடவே இந்த உடல்ல சத்துவகுணம் இருக்கிறது, அப்ப சத்துவகுணத்தினுடைய நல்ல தாக்குதலாலே எனக்கு காமம் தொலைஞ்சு போயிடலாமே. ரஜோகுணங்கிறது தீயது, அது தாக்கி காமம் வளருதுன்னு சொன்னேன், கூடவே சத்துவகுணம் இருக்கிறது, அது தாக்கி எனக்கு காமம் தீண்டு போயிடலாமே என்று அர்ஜுனன் கேட்டான். கண்ணன் சிரித்து கொண்டு சொன்னான், அப்படி இல்லை, இவ்வுலகத்தில் ஆ சத்துவகுணத்தை விட ரஜோகுணத்துக்கு வலிமை அதிகம். எதுவுமே
என்று நல்ல தெரிஞ்சுன்னு வச்சுங்களோ ரெண்டு தீயது இருக்கும். ஆனா இந்த நல்லத்துக்கு சில சக்தி எல்லாம் இருக்கும். ஆள் அதிகம்னு பார்த்தா ரஜோகுணம் தமோகுணம் ரெண்டும் தீய சக்தி. ஆள் குறைவுன்னு பார்த்தா சத்துவகுணம் ஒரே சக்தி தான். அதுல கூட ஒன் தேர்டு தான் இது இருக்கு, டூ தேர்ட்ஸ் அது இருக்கும் இல்லையோ. அப்ப அதனுடைய தாக்குதல் தானே அதிகமா இருக்கும். மேலும் நம்ம பல காலமாய் பல பிறப்புகளாய் விஷயங்களை அனுபவிச்சு அனுபவிச்சே பழகிட்டோம் இல்லையோ. அப்ப சாதாரணமா புத்தி அதன் பக்கம்தான் போகும், மனசு அதன் பக்கம்தான் போகும். ஆகையாலே ரஜோகுணத்தினுடைய தாக்குதல் தான் வலிமை அதிகமாக இருக்கும். இப்படின்னு கண்ணன் பதில் சொன்னார். அப்ப அர்ஜுனன் திரும்ப கேட்டான், எப்ப ரஜோகுணத்தின் தாக்குதல் தான் அதிகமா இருக்க போறதோ? அப்ப காமம் வளர்ந்துட்டே தான் இருக்க போறது. காமம் வளர்ந்துட்டே இருக்கு, குழிக்கு ஆழமே தெரியாதுன்னு சொல்லிட்டார். அப்ப நான் அதுல இருந்து வெளியில வரவே முடியாது, காமத்தையே அடக்க முடியலன்னா ஆத்ம விஷயமா எனக்கு ஞானம் வளரவே போறது இல்லை. வளரவே போறது இல்லைன்னா எந்த யோகம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, ஞான யோகத்தினாலையும் லாபம் இல்லை. அப்ப இப்படலாமே பண்றதுக்கே பிரயோஜனம் இல்லையேன்னு கேட்டான். அதுக்கு கண்ணன் பதில் சொல்றான், வழி இருக்கிறதுனா எப்படி ரஜோகுணம் நம்மை தாக்குமோ சத்துவகுணமும் தாக்கும். ஆனா சத்துவகுணம் தாக்குகிற சமயமா பார்த்து நம்ம வளர்த்துக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். சத்துவகுணமும் நம்ம இடத்துல இருக்கு, ரஜோகுணம் இருக்கு. ரஜோகுணம் தான் வலிமை பெற்றது. ஆனா அந்த சில வினாடிகளும் சத்துவகுணம் இருக்கும் இல்லையா? சில நிமிஷம் நமக்கே நல்லெண்ணம் வர்றது தோன்றது இல்லையா? அந்த நல்லெண்ணம் வரும் போது அதை பற்றி கொண்டு குடுபிடிக்கிடுன்னு நாம ஏற ஆரம்பிக்கணும். இப்ப நிறைய வீடியோ கேம்ஸ் எல்லாம் ஆடுறாளே, அந்த பிள்ளைகள்லாம் தட்டிண்டே இருக்கா, ஏதோ ஒன்று கோயில் வந்துட்டே இருக்கும், யாரோ ஒருத்தர் கோயில் வந்து சுட்டுண்டே இருக்கார்கள். அது சில சமயம் மட்டும்தான் சரியா போய் அடிக்கிறதுவோம். அது ஒரு தடவை அடிச்சதுன்னா இத்தனை பாயிண்ட் கிடைக்கிறது, நிறைய தரம் பாயிண்ட் மிஸ் தான் ஆகும். ஆனா ஒரு தடவை அடிக்கிறோமோ இல்லையோ அப்ப நிறைய கிடைக்கும். அதுக்கு உடனே போனஸ் எல்லாம் கொடுப்பா, பிடிச்சு குழந்தைகள் விளையாட்டுல முன்னுக்கு வராது இல்லையோ. அப்படி பார்த்தா அதுல தோக்கறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா கம்ப்யூட்டர்ல வச்சிருப்பான், அதுல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைச்சலாத்தான் வச்சிருப்பா. இருந்தாலும் நாம எல்லாரும் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம், ஜெயிக்கிறோம். அதுலதான் நம்முடைய சாமர்த்தியம் இருக்கு. அதே போல இங்கேயும் ஜெயிக்கணும். என்ன ஒண்ணு, கம்ப்யூட்டர் கேம்ஸ் ஆடும் போது நம்ம சாமர்த்தியம், இந்த ஆட்டம் ஆடச்சே பகவானுடைய அருள். ஏன்னா இங்க நம்முடைய சாமர்த்தியம் மட்டும் உதவிக்கு வராது, அங்க அவருடைய அருள் இருந்து சத்துவகுணம் நம்ம இடத்துல இருக்கிறச்சே அதை பற்றி கொண்டு மேலே மேலே வரவேணும். இதைத்தான் கண்ணன் தெரிவிக்கிறார். ஆ காம ஏஷா குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவா, ரஜோகுணத்தினாலதான் இவை வளருகிறது. இப்ப எது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்றேன். ஆத்மா, ஆத்மா இடத்துல அறிவு இருக்கு. சூரியன் வச்சுங்களேன், அந்த சூரியன் இடத்துல ஒளி இருக்கு இல்லையோ, அதை போல ஆத்மாவின் இடத்துல அறிவு இருக்கு. சூரியனுடைய ஒளி நம்ம வந்து அடையணும், ஆனா அடைய விட்டாம மேகம் தடுத்து விடுறது இல்லையோ. அதே போல இந்த காமங்கிற மேகம் நம்ம தடுக்கிறது, இந்த மேகத்தை விலக்கி விடணும். விலக்கி விட்டுட்டா சூரியனுடைய ஒளி பளிச்சு நமக்கு தெரியும். இந்த காமத்தை விளக்கறதுக்கு வழி ஏது என்று தோணும். இது எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். ஆத்மாவினுடைய ஞான ஒளி அது நம்முடைய புலன்கள் மூலமா தான் வெளியில போகும். நமக்கு மனசு இருக்கு, மனசுல வந்து ஆத்மாவினுடைய ஞானம் புகும், அது வழியா வெளியில போகும். மனசுங்கிறது உடல் சம்பந்தப்பட்டது தானே, அந்த உடல்ல தானே சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இருக்கு. அப்ப மனசுல இருக்குன்னு வச்சுங்கோ, நம்முடைய மனதில் சத்தம் ரஜஸ் தமசு எப்போதும் குடி கொண்டிருக்கும். ஆத்மா வேற, நாம ஆத்மா, மனசு நாம இல்லை, இந்திரியம் நாம இல்லை, நான்கிறது ஆத்மாவை குறிக்கும். ஆத்மாவில் இருக்கிற அறிவு மனதின் வழியாக உள்ள புரிந்து போக போறது. அந்த மனசுல சத்தமும் ரஜஸும் தமசும் இருக்கு. அப்ப இந்த அறிவு ஏதானும் ஒண்ணு எடுத்துக்கணும் இல்லையோ, எடுத்துக்கொண்டுதானே வெளியில போகும். அந்த அறிவு சத்துவ குணத்தை எடுத்துன்னு வெளியில போடுத்துன்னா ரொம்ப நன்மை ஏற்படும், பகவான் இடத்துல காமம் ஏற்படும். ஆனா அதே அறிவு ரஜோகுணத்தை எடுத்துன்னு வெளியில போச்சுன்னா அப்ப கண்ட கண்ட விஷயங்கள்ல காமம் ஏற்பட்டு போயிடும். ஆத்மா அதன் அறிவு, அறிவு மனசு வழியா புரிந்து போகும். எது வழியா புரிந்து போகிறதோ அங்கிருந்து தானே எடுத்துக்கும். புரியறதுக்காக சொல்றேன், நம்ம வீட்டுல குடிக்கிறதுக்கு குழாய் வச்சிருக்கோம், குழாய திறந்தவொடனே கிடுகிடுன்னு தண்ணீர் கொட்டாது. அதே ஷவர் வச்சிருக்க முடியும், நீங்க பாதி இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஷவரை திறந்தா ஒரு நாலு ஓட்டையில இருந்து வரும், இன்னொரு நாலு ஓட்டையில இருந்து வராது, ஏதோ அடைச்சிருக்குன்னு அர்த்தம். இல்ல ஷவரை கொஞ்ச நாளா யூஸ் பண்ணலன்னு வச்சுங்க, அந்த அழுக்கு அடைஞ்சிருக்க முடியும், அந்த அழுக்கு வழியா தண்ணீர் வெளியில வந்து அழுக்கு தண்ணி வெளியில வரும். தண்ணீர் அழுக்கு இருந்தது, ஏற்கனவே தண்ணி வர்ற வரைக்கும் அழுக்கு இருக்குல்ல, ஆனா ஷவர்ல இருந்த அழுக்கு தண்ணீர்ல விட்டு வெளியே வந்துருக்கு இல்லையோ. மனசுலதான் ரஜோகுணங்கிற அழுக்கு இருக்கு. ஆத்மாவுடைய ஞானம் தான் சுத்தமான தண்ணீரை போல. ஆனா இந்த தண்ணீர் மனசுல இருக்கிற அழுக்கு எடுத்துக்கிறது, ரஜோகுண சமுத்பவா. ஆனால்தான் ரஜோகுணத்தின் தாக்குதலாலே வெளியே வரும்போது காமமாகி விடுகிறது. அந்த காமத்தை தான் உன்னுடைய ஞான யோகத்துக்கு எதிரியாக தெரிந்து கொள். இது இத்தனை நாளும் கண்ணன் சொல்றது என்ன,
அந்த காமத்தை தடுக்கிறதுக்கு ஒரே வழி உன்னுடைய மனதையும் இந்திரியங்களையும் கர்மயோகத்தில் ஈடுபடுத்துவதுதான். அதில் ஈடுபடுத்திட்டா அப்ப இதுங்கிட்டெல்லாம் போகாது இல்லையோ. அதனால கர்மயோகம் இந்திரியமையாது அர்ஜுனா. ஞான யோகத்துல எத்தனை ஆபத்து இருக்குட்டார், வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள் பார். மனசு ஒரு வழி ஓடும், இந்திரியம் ஒரு வழி ஓடும். ஏன்னா கர்மயோகத்துல மனசுக்கு இந்திரியத்துக்கும் வேலையை அடக்கிட்டு இந்திரியங்களை அடக்கிட்டு தானே உட்காண்டிருக்கும். ஆனா கர்மயோகம் வந்துட்டா இந்திரியங்களோ புலன்கள் மனது எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துருவோம் இல்லையோ. வேலை கொடுத்துட்டாலே வந்து கொண்டு போகாது. வேலை இல்லைன்னா என்ன பண்ணலாம்னு மனசு ஓடிண்டேதான் இருக்கும். அதனால இவற்றை கர்மயோகத்திலே ஈடுபடுத்துவாய் என்று கண்ணன் தெரிவிக்கிறான். இன்னும் 37வது ஸ்லோகத்தில் இருக்கும். மேற்கொண்டு என்னங்கிறதை அடுத்த நாள் சந்திக்கும் போது சொல்லுகிறேன்.